ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பியானோ டியூட்டோரியல் சீரிஸ் ஒன்று அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கீபோர்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, பார்க்குறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீபோர்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே கீபோர்டு இல்லாதவங்க என்ன கீபோர்டு வாங்கலாம் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சின்னதாக ஒரு டிப்ஸ், ஓகேவா, அது நான் பண்ணுறேன். பின்னாடி டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பியானோ அண்ட் கீபோர்ட் இந்த ரெண்டில் இப்போ நான் வந்து மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து கீபோர்ட் மட்டும்தான். ஏனென்றால் பியானோ வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயம். கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் பேண்டும்பாங்க. கீபோர்டை வச்சுக்கிட்டு நம்ம டோட்டலி ஒரு சாங் கம்போஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்கான சில கீபோர்ட்ஸ் டிப்ஸ் மட்டும் இப்போ நான் தரேன். ஏன்னா கீபோர்ட்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஜஸ்ட் கேட்குறத வாசிக்க எனக்கு தெரிஞ்சால் போதும், அல்லது சில கர்நாடிக் சரளி வரிசைகள் அதோடய எக்ஸசைஸ்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சில மாடல் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். அது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அல்லது ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் போன்ற நிறைய காலேஜஸ் இருக்குது, அவங்க வந்து கிரேட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் அது வந்து சிலது மீட் ஆகணும். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைகளுக்கான கீபோர்டு. இப்போது ஒரு 7-8 வயதுக்கு உள்ள உட்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களுக்காக மினி சைஸ் கீபோர்டு வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறேன். இந்த சின்ன மாடலை பொறுத்த வரைக்கும் கேஷியோ தான் பண்ணுறாங்க. கேஷியோ கீபோர்டு மாடல் தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து SA-47. இதோட MRP வந்து 2495 வரும். பட் நீங்கள் 2000 கூட வாங்கலாம். சர்ச் பாருங்கள், பக்கத்தில் உள்ள மியூசிக் ஷோரூமில் கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஆன்லைனில் கூட கிடைக்கும். சரி, இதில் வந்து நீங்கள் மேஜர் ஸ்கேல் எக்ஸசைஸ், ரைட் ஹேண்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக இதில் நீங்கள் பண்ணலாம். சாங்ஸ் வாசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் இதில். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கார்ட் ப்ளே பண்ணுறது அக்கம்பனிமெண்ட் அது மட்டும்தான் இதில் மிஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் வந்து SA-78. இது வந்து SA-47 மாதிரியே தான் இருக்கும், கீஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேம். இதோட MRP 3595. இதுவும் ஒரு 300-400 கம்மியாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான், கீஸ் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்குறதுக்கு முன்னாடி யமஹா ஆர் கேஷியோ இந்த ரெண்டு பிராண்டில் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே நல்ல மாடல் தான், பட் கேஷியோ பார்த்திங்கன்னா நிறைய லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து ரேட் குறைச்சி விற்கிறாங்க நிறையா, அதில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். யமஹாவில் வந்து ஃபங்க்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், கீஸ் நல்லாயிருக்கும், லைஃப் ரொம்பவே நிறையா வரும். கேஷியோ கீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் ப்ளே பண்ணிங்கனாலே கிரிச் கிரிச் சவுண்ட் வரும். பட் லேர்னிங்க்கு கரெக்டான ஆப்டான கீபோர்டு வந்து கேஷியோ, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். யமஹா வந்து பெட்டராக இருக்கும் கீஸ் வைஸ் அண்ட் பில்ட் வைஸ் கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை நீங்களே டிசைட் பண்ணிங்க, உங்களுடைய பட்ஜெட் ப்ளஸ் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் சைஸ் கீஸ் அந்த கேட்டகரிக்கு வருவோம். அந்த கேட்டகரியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னா, அதாவது கீபோர்டில் பார்த்திங்கன்னா இப்போது டச் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று மெயினாக பார்ப்போம். டச் சென்சிட்டிவிட்டி என்னென்னா நம்ம எவ்வளோ வெலாசிட்டியோட, அதாவது எவ்வளோ அழுத்தமாக நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ, வேக இதோட அழுத்தத்துக்கு கொடுக்குறோமோ, அந்த அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சவுண்டு வந்து வேரி ஆகும். அது வந்து டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ நான் சொல்ல போகிற கீபோர்டில், பேசிக் கீபோர்டில் இருக்காது. ஆனால் நீங்கள் இருக்கிற எல்லா சாங் வாசிக்கலாம், அக்கம்பனிமெண்ட் கூட வாசிக்கலாம். இது ஈவன் ட்ரினிட்டி காலேஜில் கூட இது வந்து இனிஷியல் கிரேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் கிரேட், ஃபஸ்ட் கிரேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த கேட்டகரியில் முதல் மாடல் வந்து கேசியோ CTK-2550. இதோட MRP 6795. இதுவும் நீங்கள் கம்மியாக கூட வாங்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாடலில் வந்து நிறைய டோன்ஸ் இருக்கும், ரிதம் இருக்கும், அக்கம்பனிமெண்ட் பண்ணலாம்,
கார்ட் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேண்ட் மாதிரி வரும், பட் சவுண்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹையர் காஸ்ட் கீபோர்டோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த சவுண்ட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். டோன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் நல்ல மாடல் இது. இதில் வந்து நல்ல சாங்ஸ் வாசிக்கலாம், சினி சாங்ஸ் வாசிக்கலாம், கார்ட்ஸோட வாசிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டச் சென்சிட்டிவிட்டி இருக்காது. எதுக்கு ப்ரெஸ் பண்ணாலும் ஒரே சவுண்டாக கேட்கும், நம்மளுடைய கை ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி மாறாது, சரிங்களா? அப்புறம் வந்து இதில் இன்னொரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு டோன் தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு டோன் வந்து லேயர் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் டூயல் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்காது, அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன் பின்னாடி அடுத்த மாடல் வரும்போது சொல்கிறேன். அதர்வைஸ் ஓகே குட். முதல்ல கற்றுக்கிறவங்களுக்கான ரொம்ப ஆப்டான கீபோர்டு இது. ஓகே, இந்த கேட்டகரியில் யமஹாவில் ஒரு மாடல் விட்டுருக்காங்க, பிஎஸ்ஆர் E263. இதோடய எம்ஆர்பி வந்து 8990. இந்த மாடல் கிட்டத்தட்ட சேம் மாடல் தான், அதே ஃபங்க்ஷன் தான், டச் சென்சிட்டிவிட்டி கிடையாது இதில். பட் குவாலிட்டி, டோன் குவாலிட்டிலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை விட. ஏன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதர்வைஸ் இதுவும் சேம் திங், நீங்கள் வந்து டூயல் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. இனிஷியல் கிரேடு ஃபஸ்ட் கிரேடு வரைக்கும் ட்ரினிட்டி கிரேட் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு வந்து மிட்ரேஞ்ச் கீபோர்டு. இதுவும் ஸ்டாண்டர்ட் சைஸ் கீபோர்டு தான், 5 Hector கீபோர்ட்ஸ். இதில் இப்போ என்னென்னா டச் சென்சிட்டிவிட்டி ஆட் ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், டூயல் வாய்ஸ் இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் சைடு ஒரு வாய்ஸும் ரைட் சைடில் ஒரு வாய்ஸ் வாசிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரினிட்டி கிரேட் எக்ஸாம்ஸ்லேயே கூட up to 5 grades யூஸ் பண்ணலாம் நீங்கள். up to 5 grades யூஸ் பண்ணலாம், பட் 8th grade வரைக்கும் கூட மேனேஜ் பண்ணி வாசிக்க முடியும், அலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? பட் 5 gradesங்கிறது பெட்டர். ஓகே, இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட் மாடல் கேசியோ CTX 700. இதோட MRP 10,495 rupees. இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், அதோடய ஃபியூச்சர்ஸு யூடியூப்பில் ரிவ்யூஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் தான், ஸோ அதனால் நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரினிட்டி கிரேடு வந்து 5 grades வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் மாடல் வந்து யமஹாவில் இது தான், பிஎஸ்ஆர் E463. இதோட MRP 18990. கம்மியாக கூட வாங்கலாம், அரௌண்ட் 16,000 நீங்கள் வாங்கலாம். இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது CTX 700. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் கிரேட் 5 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. எனி சாங் ப்ளே பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம வாய்ஸை வந்து டவுன் பண்ண முடியும், வால்யூம் டவுன் பண்ண முடியும். ஸோ அது கூட நம்ம வாசிக்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் இது. இந்த மாடல் தான் நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பட்ஜெட்டு இடிக்காமல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே, இது இந்த கேட்டகரியில் இல்லைன்னா கூட இது கொஞ்சம் பார்டரில் இருக்கும், அட்வான்ஸ் மாடல் கேட்டகரியிலையும் வரலாம். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் தான் இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஃபீஸ்ட்னே சொல்லலாம், ஒரு அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது, up to 8 grade யூஸ் பண்ணலாம். டோன் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வழக்கம் போல் கேஷியோட கீஸ் தான், அதர்வைஸ் இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கீபோர்டு. இதோடய MRP பார்த்தீங்கன்னா 23,495 rupees. பட் இதுவும் நீங்கள் ஒரு 21-22 வாங்கலாம். இது வந்து ட்ரினிட்டி கிரேட் எக்ஸாம்ஸ்க்கு up to 8 grade வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நிறையா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் வந்து 8 buttons இருக்கும், ஸோ அது நிறையவே நமக்கு யூஸ் ஆகும் 6 to 8 gradeல. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 30 watts ஆம்ப்ளிஃபையர். ஆனால் இன்னொரு விஷயம், இதில் வந்து பேட்டரி போட முடியாது, ஒன்லி பவர் அடாப்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இதோட ஸ்பீக்கர் வாட்ஸ் வந்து ஜாஸ்தி, சரிங்களா? இப்போது இது அரௌண்ட் 20 அப்படிங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வாங்காததுனாலும் வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப குறைஞ்ச மாடல்ஸ் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய வேறு இது சிமிலராக வேறு மாடல்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் க்ரியேட் பண்ண வீடியோ தான் இது. நீங்கள் ஏதாவது ஒரு கீபோர்டு வாங்கிட்டு என்னோடய இந்த பியானோ டியூட்டோரியல் சீரீஸை ஆரம்பிக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் என்கிட்ட கேட்கலாம். ஈவன் கீபோர்ட் டவுட்ஸு, கீபோர்ட் வாங்குறது பற்றியான டவுட்ஸு, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் பற்றியான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.